இதில் இருக்கிற எந்த கதையும் பாருங்கள். ஒரு ஒரு ஸ்டோரி படிங்களேன், ஒரு விதவை மாதிரி ஒரு வயலில் போய் பொறுக்க போகிறான், இன்றைக்கி கஞ்சி குடித்தா போதும் எனக்கும் என் மாமியாருக்கும் ஏதாச்சும் அப்படின்னு. ஆனால் பாருங்கள், அந்த விதவையாக இருக்கிறவா எந்த வயலில் பொறுக்கிக்கிட்டு இருக்காலோ அந்த வயலுக்கே எஜமாட்டியாக மாறுறா பாருங்கள். எல்லாமே வெற்றி கதைகள் தாங்க, எல்லாமே வெற்றி கதைகள் தான். இன்றைக்கி கூட கடவுளுடைய தயவு என் மேலே இருக்குது, கடவுளுடைய தயவு உங்கள் மேலே இருக்குது. இன்றைக்கி சாதாரணமாக போய் என்னத்தையும் ஒன்றை பொறுக்கிக்கிட்டோ என்னத்தையும் ஒன்று நீங்கள் செஞ்சிகிட்டு இருக்கலாம், ஆனால் கடவுளுடைய காருண்யமும் தயவும் உங்களுக்காக வழிகளை திறந்து சரியான இணைப்புகளை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கையை கூட அது தூக்குங்கிறது தான் சத்தியமாக இருக்கு பாருங்கள். இது இது இந்த இது உள்ள இருக்கணும், இது இல்லைன்னா விட்டுருவீங்க, தொடர்ந்து போக மாட்டீங்க. இது உள்ளே வைக்கணும். எல்லா கதைகளும் துக்கம்னு பேர் வச்சு அவனை ஒதுக்கி வச்சிடறான், ஆனால் அவன் கடவுளை நோக்கி பார்க்குறான். அதுதான் கதையே, யாபே இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. ஆமாம், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். வேதவசனம் சொல்லுகிறது, அவன் வேண்டி கொண்டதை தேவன் அவனுக்கு தந்தருளினார், ஆமேன் அருளினார். யோசித்து பாருங்க, துக்கம்னு ஆரம்பிக்கிற வாழ்க்கைய எப்படி முடியுது, எப்படி ஆக்கிட்டாரு அப்படிங்கிறதா விஷயம். நான் சொல்றேன், உங்களுக்காக ஒரு சரித்திரம் எழுதப்படும் என்று சொல்லுகிறேன், ஆமேன். உங்களையும் விரல் நீட்டி இவங்க வாழ்க்கையை பாருங்க அப்படின்னு சொல்லப்படும். நீங்க நினைக்காதீங்க, இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்காதீங்க, இன்றைக்கி போயிட்டுருக்கிறத இதை யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஆமாம், உங்களுக்கெல்லாம் சுய சரிதை எழுதப்படும். ஆமேன், ஆமேன். ரூத்தின் சரித்திரம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சரித்திரம் எழுதப்படும், கண்டிப்பாக எழுதப்படும்.